எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோரிசி. இன்றைக்கி நம்ம ருசியோரிசி சேனலில் பார்க்க போகிறது, பொது தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய குழந்தைகளாக இருக்கட்டும், இல்லை போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடியவர்களாக இருக்கட்டும், தேர்வில் வெற்றி காணணும், நல்ல மதிப்பெண்களோடு தேர்ச்சி பெறணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, சரஸ்வதி தேவி தாயாருடைய அருளை பரிபூர்ணமாக பெற்றுத்தரக்கூடிய விதத்தில் நம்ம வீடுகளில் எந்த குறிப்பிட்ட மந்திரங்களை சொல்லி வழிபாடு மேற்கொள்ளணும், பெற்றோர் குழந்தைகளுக்காக செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலமா தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை இங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்படி இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இதுதான் நீங்கள் முதல் முறை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க, அப்போ தான் நான் போடுற பதிவுகள் உடனுக்குடனே உங்களை வந்தடையும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொதுவாக ஒரு சில குழந்தைகள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லா விதமான செயல்பாட்லையுமே ரொம்பவுமே சுறுசுறுப்பாக இருப்பாங்க, படுசுட்டியாகவும் இருப்பாங்க. நடனம், பாட்டு, விளையாட்டு, பேச்சு திறமை, விதண்டாபதமாக கேள்வி கேட்குறது, நம்மளையும் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் ஏதாவது ஒரு சில பதில்கள் சொல்வது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய திறன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மற்ற விஷயங்கள் அதிகப்படியாக இருக்கும். ஆனால் படிப்பு அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னாக்க கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சில பிள்ளைகள் வந்து ரொம்பவுமே பயப்படுவாங்க, இல்லை ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஈடுபாடு இல்லாத மாதிரி காட்டுவாங்க. அப்படி ஈடுபாடு இல்லை, இல்லை படிக்கிறதுல ஏதாவது சில பயம் ஏற்படுது அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு நமக்கு சாதகமாக அமையக்கூடிய மந்திரங்கள் அனைத்தையுமே சொல்வது, பெற்றோர் குழந்தைகளுக்காக மேற்கொள்ளக்கூடிய பரிகாரம் கண்டிப்பான பலன்களை பெற்றுத்தரும். முதல்ல குழந்தைகள் படிப்பில் சிறந்து விலகணும், ஏறுமுகமாக ஏறணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆறுமுகனை வழிபடுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். முருகன் உகந்த நாள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது செவ்வாய்க்கிழமை நாட்களை சொல்லுவோம். அப்படி அந்த செவ்வாய்க்கிழமை நாட்களில் நீங்கள் வீடுகளில் குழந்தைகளுடைய புஸ்தகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது, பொதுவாக சரஸ்வதி பூஜை அப்படிங்கும் பொழுது எப்படி புஸ்தகங்கள் வைத்து வழிபாடு மேற்கொள்வோமோ அப்படி அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை நாட்களில் குழந்தைகள் படிக்கின்ற புஸ்தகங்களில் ஏதாவது ஒன்று ரெண்டு நீங்கள் எடுத்து வைத்து வெளிப்படுவது அப்படிங்கிறத செய்யலாம். குழந்தைகளும் செய்யலாம், குழந்தைகளுக்காக பெற்றோர்களும் செய்யலாம். வைப்பதோடு மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுடைய வாகனமான மயில், மயிலிடமிருந்து கிடைக்கக்கூடிய இறகு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மயில் இறகு ஒன்று ரெண்டு நீங்கள் உள்ளே வைப்பது, புஸ்தகத்துக்குள்ளே வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. சிறு பிள்ளைகளாக இருந்த பொழுது கண்டிப்பாக நம்ம புஸ்தகங்களுக்குள்ளே மயில் இறகு வைப்பது அப்படிங்கிறத செய்திருப்போம். மயில் இறகு வைக்கும் பொழுது அது வேறு சில காரணங்களுக்காக சொல்லி வைத்திருப்போம். ஆனால் அதனுடைய முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மயில் இறகு இருக்கக்கூடிய இடத்துல முருகப்பெருமானுடைய அருளானது பரிபூர்ணமாக கிடைக்கப்பெறும். அப்படி அந்த விதத்தில் நம்ம புஸ்தகங்களில் மயிலிறகு வைப்பதோடு மட்டும் இல்லாமல் குறிப்பிட்டு மயிலிறகு வைத்து வழிபாடு செய்யக்கூடிய நாட்களில் வீட்டு பூஜையில் நெய் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். குழந்தைகள் படிப்பில் ஆர்வம் காட்டணும், நல்ல முன்னேறி வரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது குழந்தைகளை வந்து மனதார வேண்டிக் கொள்ள சொல்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை வந்து பெற்றோர் குழந்தைகளுக்காக மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம், இல்லை குழந்தைகளுக்கு நேரம் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது குழந்தைகளை இந்த பரிகாரத்தை மேற்கொள்ள செய்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம். குழந்தைகள் செய்யும் பொழுது கண்டிப்பாக பெற்றோருடைய மேற்பார்வையில் நீங்கள் செய்ய வைப்பது அப்படிங்கிறதையும் செய்துக்கோங்க. இந்த பரிகாரம் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளரில் நல்ல சுத்தமான காய்ச்சியை பசும்பால் எடுத்துகிட்டு அதில் ஒன்று ரெண்டு ஏலக்காயை மட்டும் இடித்து போட்டுருங்க. இடித்து போட்டு அதை நம்ம வீட்டோட பூஜையில் வைத்து வழிபடணும். அதே மாதிரி இந்த பரிகாரம் செய்யறதுக்கு முன்னாடி நமக்கு முக்கியமாக தேவை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 27 ஏலக்காய் கண்டிப்பாக தேவை. இந்த ஏலக்காய் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை நாள் அப்படிங்கிறதே குரு பகவானுடைய அருளை பரிபூர்ணமாக பெற்றுத்தரக்கூடிய நாள். செவ்வாய்க்கிழமை நாட்களில் மயிலிறகு வைத்து வழிபாடு செய்ததுக்கு அப்புறமா தொடர்ந்து வரக்கூடிய வியாழக்கிழமை நாட்களில் குரு பகவானுக்கு உகந்த நேரமான குருகோரை நேரத்தில் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தை செய்யணும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி டம்ளரில் காய்ச்சின பாலில் ஏலக்காயை போட்டு வச்சுட்டு 27 ஏலக்காயை தனியாக நீங்கள் எடுத்துக்கணும். 27 ஏலக்காயை வந்து ஒரு கிண்ணத்தில் நீங்கள் போட்டுட்டு ஊசி நூல் இதெல்லாமே நீங்கள் முன்கூட்டியே தயார்படுத்தி வச்சுருங்க. குரு பகவானுக்குரிய காயத்ரி மந்திரத்தை 27 முறை சொல்லிக்கொண்டே அந்த 27 ஏலக்காய்களையும் ஊசி நூலில் கோர்ப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். பிள்ளைகளும் செய்யலாம், பிள்ளைகளுக்காக பெற்றோரும் செய்யலாம். செய்வதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டில் சரஸ்வதி தேவி தாயாருடைய படம் வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அன்றைய நாள் வழிபாட்டில் நீங்கள் வெள்ளை நிற மலர்களை அணிவிப்பது அப்படிங்கிறத செய்யணும். சரி, கோர்த்த ஏலக்காய் மாலையை என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கோவில் சென்று நவகிரகங்கள் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் வாங்கி கொடுத்து நீங்கள் சாற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. மஞ்சள் நிற பூக்கள், மஞ்சள் நிற வஸ்திரம் இதை அனைத்தையுமே வைத்து வணங்குவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். மேலும் இந்த குறிப்பிட்ட நாளில் நீங்கள் வழிபாடு அனைத்துமே செய்யும் பொழுது, அதாவது வீட்டில் இந்த ஏலக்காய் மாலை கோர்க்கும் பொழுது பால் வைத்து வணங்குவதோடு மட்டும் இல்லாமல் ஒரு வாழை இலையில் 5 விதமான இனிப்பு வகைகள், லட்டு, ஜாங்கிரி, மைசூர்பா, குலோப் ஜாமுன், இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு சில 5 விதமான இனிப்பு வகைகளை வைத்து வணங்குவது அப்படிங்கிறத செய்யணும். வைத்து வணங்குவதோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய வழிபாடு நீத்துமே நிறைவடைந்ததுக்கு அப்புறமா கோவில் சென்று நீங்கள் ஏலக்காய் மாலை சாற்றக்கூடிய சமயத்தில் நீங்கள் வைத்து வழிபட்ட அந்த இனிப்பு வகைகளில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு வாழை இலைக்கு மேலே வைத்து அரசமரத்தடி கீழே இருக்கக்கூடிய எறும்பு புத்துக்களுக்கு உணவாக கொடுப்பது அப்படிங்கிறத செய்யணும். கண்டிப்பாக அரசமரத்தடியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க எறும்பு புத்துக்கள் இருக்கும். அப்படி அந்த எறும்பு புத்துக்கு பக்கத்தில் வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இப்படி இந்த அற்புதமான குருவார நாளனைக்கு நம்ம செய்யக்கூடிய இந்த ஒரு விஷயமானது கண்டிப்பாக குழந்தைகள் படிப்பில் சிறந்து விளங்குவதற்குண்டான அருளை பரிபூர்ண
பூரணமாக பெற்றுத்தரும். அதே மாதிரி இந்த வழிபாடை நித்தியமே செய்யும் பொழுது குரு பகவானுக்குரிய காயத்ரி மந்திரத்தை சொல்லலாம். அதே மாதிரி சரஸ்வதி தேவி தாயாருக்குரிய மந்திரங்கள் அனைத்தையுமே சொல்லி வழிபடுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். மந்திரங்கள் அனைத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன், அதை பார்த்து படிப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இதை குறிப்பிட்டு ஒரு வாரம் மட்டும்தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது, நம்ம தொடர்ந்து 3 வாரங்கள் வரைக்குமே செய்து பயன்பெறலாம். இப்போ நம்ம இந்த பதிவின் மூலமா போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய பிள்ளைகளாக இருக்கட்டும், இல்லை பொது தேர்வுகளுக்காக தயாராகக்கூடிய பிள்ளைகளாக இருக்கட்டும், படிப்பில் நல்ல மதிப்பெண்கள் பெறணும், படிப்பில் சிறந்து விளங்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த மாதிரியான வழிபாட்டு முறையை கடைபிடிக்கணும், எந்த மந்திரங்களை சொல்லணும், எப்படியெல்லாம் பரிகாரம் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி இந்த பதிவின் மூலமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் கண்டிப்பாக பயனுள்ளதாக அமைந்திருக்கும் சொல்லி நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இந்த பதிவை பார்த்து பயன்பெறட்டும். இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.